ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ரீசெண்டாக மெரினா பீச் பக்கத்தில் இருக்க பட்டினப்பாக்கத்துக்கு தாங்க போயிருக்கேன் சீ ஃபுட் சாப்பிட்றதுக்கு. பட்டினப்பாக்கம்னாலே சீ ஃபுட்டோட ஹெவன்னே சொல்லாங்க. அந்த அளவுக்கு சீ ஃபுட் ஷாப்ஸ் வந்து இங்கே நிறையாவே இருக்குது. அதில் நான் எங்கே போய் ட்ரை பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா மூங்கில் ரெஸ்டாரண்ட் தாங்க. ஏன் நான் இங்கே பர்டிகுலராக இங்கே வந்திருந்தேன்னா, இவங்க ஏசி போட்டு நம்மளுக்கு சாப்பாடு பரிமாறுறாங்க. அதுவும் 40 ரூபாய்க்கு அன்லிமிட்டட் சாப்பாடுங்க. ஆம்பியன்ஸும் நல்லா ஃபேமிலியாகவே வந்து சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி நல்லாவே இருந்ததுங்க. கடை என்டர் ஆகும் போதே அந்த கடையில் என்னென்ன வச்சுருக்காங்களோ அது அப்படியே வந்து டிஸ்பிளேல வச்சிருப்பாங்க. சொரா புட்டு, பிரான், ஸ்குவிட், ஃபிஷ் வடை, ஃபுல் வஞ்சிரம் ஃபிஷ் கூட இவங்க வச்சு வறுத்து வச்சிருக்கிறாங்க. அங்கே அந்த ஃபிஷ் வறுத்துன்னு இருக்கும்போது அந்த மசாலாவோட வாசனை இருக்குதுங்க, வேற லெவலில் இருந்ததுங்க. அப்படியே போய் உள்ளே போய் இடத்த பிடிச்சி உக்காந்து அப்புறம் என்னென்னலாம் ஆர்டர் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, பிரானு, எலிப்பூச்சி, ஸ்குவிட்டு, நெத்திலி, நண்டு, திரும்பியும் ஒரு பிரானு. எதுக்கு திரும்பியும் ரெண்டாவது ரவுண்டில் பிரான் பார்த்தீங்கன்னா, இவங்ககிட்ட பிரான் வந்து மஸ்ட் ட்ரைங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது அந்த மசாலாவும் சரி, பிரான் வந்து நல்லாவே கிளீன் பண்ணியிருந்தாங்க, நல்லாவே வெந்திருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இவங்ககிட்ட பிரான். எலிப்பூச்சி நீங்கள் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லைன்னா ஒரு வாட்டி கன்ஃபார்மாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே சின்ன நண்டு சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இவங்ககிட்ட எலிப்பூச்சி. நெக்ஸ்ட்டு ஸ்குவிட்டுங்க. ஸ்குவிட்டு வந்து டீப் ஃப்ரை பண்ணாமல் ஒரு மாதிரி தொக்கு மாதிரி பண்ணி கொடுத்துருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து சாப்பாடில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு வேற லெவலில் இருந்தது. நெக்ஸ்ட்டு இவங்களோட நண்டு மசாலா வந்து மஸ்ட் ட்ரைங்க. அந்த நண்டோட ஃப்ளேவரும் அவங்க செஞ்சு அதை வச்சிருந்த மசாலாவும் வேற லெவலில் இருந்ததுங்க. அந்த சின்ன நண்டாக இருந்தாலும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாவே இருந்தது. நெக்ஸ்ட்டு நெத்லி ஃப்ரை ட்ரை பண்ணியிருந்தாங்க, நல்லா டீப் ஃப்ரை பண்ணி கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து முக்கியமாக அவங்களோட மசாலா தாங்க, அந்த ஃபிஷ்ஷோட அவங்களோட மசாலா தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் அந்த ஃபிஷ்ஷும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாவே இருந்தது. அந்த 40 ரூபாய்க்கு அன்லிமிட்டட் ரைஸ் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களாங்க, அவங்களோட சாப்பாடு கூட வந்து மீன் குழம்பு, பருப்பு, ரசம் கொடுத்துட்றாங்க. அந்த மீன் குழம்பு வந்து இவங்களுக்கு ஒரு ஆட்ஸ் ஆஃப் கொடுக்கணுங்க. ரொம்ப புளிப்பாகவும் இல்லை, ரொம்ப காரமாகவும் இல்லை, கரெக்டாக இருந்தது. அந்த மசாலா வாசலெலாம் எதுவுமே அடிக்கலைங்க. ஊற்றி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்தது இவங்ககிட்ட மீன் குழம்பு. நெக்ஸ்ட்டு சாதத்துக்கு பருப்பு போட்டு சாப்பிட்டாங்க, வேற லெவலில் இருந்தது. அந்த சப்புன் இருக்கிற பருப்புக்கும் கொஞ்சம் காரமான பிரானையும் சேர்த்து வச்சு சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டாக இருந்ததுங்க. கடைசியாக திரும்பி ஒரு எக்ஸ்ட்ரா ரைஸ் வாங்கிட்டு கொஞ்சம் ரசம் ஊற்றி சாப்பிட்டாங்க. வீட்டில் வச்ச ரசம் மாதிரியே இருந்தது. நல்லா சாப்பிட்டு திருப்தியாக வெளில வந்தாங்க. பட்டினப்பாக்கம் சைடில் மூங்கில் ரெஸ்டாரண்ட் வந்து ஒரு மஸ்ட்ரை ரெஸ்டாரண்ட்னே சொல்லுவாங்க. நீங்கள் கன்ஃபார்மாக டிசப்பாயின்மெண்ட்டே ஆக மாட்டீங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுவும் அந்த பெல் பட்டனை வந்து கன்ஃபார்மாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும்.